நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். தேச நலன் கருதி இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. நீங்க எந்த வீடியோவை முழுமையா பாத்தீங்களோ இல்லையோ தயவு செய்து இந்த வீடியோ முழுமையா பாருங்க. லாக்டவுன் சமயத்துல வீட்டில தான் இருப்பீங்க, கொஞ்ச நேரம் எனக்காக செலவழித்து இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. பார்த்து கமெண்ட் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏனென்றால் நம்ம தேச நலனுக்கு மூன்று வழிகள் இருக்குது. இந்த மூன்று வழியை குறைந்தபட்சம் நம்ம கடைபிடித்துமா என்றாலும் கூட நிச்சயமா சீனாவை நம்ம வீழ்த்த முடியும் அப்படின்றது தான் ஒரு எண்ணம். முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேசப்பற்று. இரண்டாவது ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா லடாக் போன்ற எல்லை பகுதியில் நம்ம இராணுவ வீரர்கள் எத்தகைய துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறாங்க, அந்த துன்பங்கத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு நம்மளை எப்படி காப்பாற்றிட்டு இருக்காங்க என்று சொல்லுகின்ற போது நம்ம இராணுவத்தின் மீது வருகின்ற மதிப்பும் நம்ம நாட்டின் மீது நமக்கு கொள்ளுகின்ற அந்த பற்றும் பாசமும் மட்டும் இருந்ததுன்னு போதும், சத்தியமா சீனா வீழ்த்தலாம். மூன்றாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம நாட்டுக்கு எதிராக பேசுகின்ற ஒரு தொலைக்காட்சி, அது கலைஞர் தொலைக்காட்சியா இருக்குது. சேட்டை தந்திரன் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது, தெரியும். யாரை வேண்டுமானாலும் கிண்டலும் கேலியும் செய்வாங்க. உலகத்திலேயே அதி 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 மேதாவிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக காரங்க தான் அப்படின்ற ரேஞ்சு காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது மதசார்பின்மையா இருந்தாலும் அவங்க தான், சாதி பற்று இல்லாத சாதி வெறி இல்லாதவர்களாக இருந்தாலும் அவங்க தான். கடவுள் என்றாலே இவங்க சொல்றது தான் கடவுள். எல்லா விதமான அறிவும் கொண்ட ஒரே ஆளுங்க யாருன்னு கேட்டால் திமுக காரங்க. அவங்களுடைய டிவியில சேட்டை தந்திரன் நிகழ்ச்சியில நம்ம இந்திய தேசத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசியிருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்திபன் அவர்கள் நம்ம நாட்டுக்கு ஆதரவாக ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. அவர் என்ன விஷயம் பேசியிருக்காரு அப்படின்றதையும் பார்க்கலாம். முதல்ல தேசப்பற்று சொல்றதுக்கு முன்னாடி, இதுவரையில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, தொடர்ந்து என்னுடைய வீடியோ உங்களை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். இப்ப வீடியோக்குள்ள போலாம். தேசப்பற்று என்கின்ற போது கார்பச்சேவ் பற்றி தான் நினைவு காணும். கார்பச்சேவ் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த யூஎஸ்ஆர் என்று சொல்லப்படுகின்ற ரஷ்யா உடைவதற்கு காரணமா இருந்தார், சோவியத் யூனியன் உடைவதற்கு காரணமா இருந்தார். அதற்கு பிறகு ரஷ்யாவுக்கு அதிபராகவும் அவர் தொடர்ந்தார். அவரு லண்டன்ல படிச்சு கொண்டு இருக்கின்ற போது அவருடன் சேர்ந்து ரெண்டு ஜப்பானியர்களும் படிச்சாங்களாம். அந்த ஜப்பானியர்கள் எப்போதும் ஜப்பான் பென்சிலை மட்டும்தான் வாங்கி எழுதுவாங்களாம். அந்த ஜப்பான் பென்சில் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அடிக்கடி உடஞ்சி போயிடுமா, 24 மணி நேரம் சீவி கொண்டே கிடப்பாங்களாம், எழுதுறது கூட முடியாதா. அப்படி இருக்கின்ற சூழ்நிலை கார்பச்சேவ் சொல்லுவார் அந்த ஜப்பானியர்களை பார்த்து, யோ அந்த பென்சில் தான் உடஞ்சி போகுது, இங்கதான் லண்டன்ல தரமான ஒரு பென்சில் இருக்குது, அதை வாங்கிக் கூடாதா அப்படின்னு சொல்லுகின்ற போது ஜப்பானியர்கள் சொல்லுவாங்களாம், எங்க நாட்டு பொருளை நாங்களே வாங்கலாம், யார் சார் வாங்குவாங்க, எங்க நாட்டுக்கு நாங்க செய்கின்ற ஒரு சிறு தியாகங்கள், சிறு உதவி. ஒரு காலத்துல நாங்க உடையாத பென்சிலை நாங்க தயாரிப்போம், அன்னைக்கு இந்த உலகமே எங்களை வியந்து பார்க்கும் அப்படின்னு சொல்லி நாட்டில எந்த குறை இருந்தாலும் தூக்கி தூர வச்சுட்டு நாட்டு பற்றோட நாட்டை நேசிக்கின்ற தன்மையா ஜப்பானியர்கள் இருந்தாங்க. அதனால தான் இன்னைக்கு ஜப்பான் வளர்ந்துருக்கிறது. அது மாதிரி நம்ம நாட்டு பற்று விலை அதிகமா இருக்கிறது, தரம் குறைவா இருக்குது, எந்த பாகுபாடும் பார்க்காதீங்க, புரியுதா. நம்ம நாட்டு பொருட்களை வாங்குவதற்கும் நம்ம நாட்டு பொருட்களை பயன்படுத்துவதற்கும் தயவு செய்து சிந்தனை கொள்ளுங்க, புரியுதுங்களா. ரெண்டாவது இன்னொன்று கேட்டீங்கன்னா லடாக் போன்ற ஒரு பகுதி, அந்த பகுதியில என்னன்னு கேட்டீங்கன்னா பனி சொல்லவே தெரியல உங்களுக்கு, எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா பனி என்றால் நீங்க ஊட்டி மாதிரி, கொடைக்கானல் மாதிரி, டார்ஜிலிங் மாதிரியான ஒரு இதம் நிறைந்த பனியா இருக்கவே இருக்காது. அங்க இருக்கின்ற செல்சியஸே மைனஸ்ல 40 தான் போகும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதிகபட்சமா 90 டிகிரி, மைனஸ்ல 90 டிகிரி ஃபாரன்ஹைட்ல போகும். அப்படி போகின்ற பொழுது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஃபாரன்ஹைட் சொல்லிட்டேன், செல்சியர்ல போகும். அப்படி செல்சியஸ்ல போகின்ற பொழுது நம்ம உடல் அப்படியே விரைச்சிக்கும், அதுக்கு உடை எத்தனை உடை போடணும். இப்போ லடாக் போன்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரியன் வர்றதே காலையில 10 மணிக்கு தான், 3 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் மறைஞ்சு போயிடும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் வெயில் சூடு இருந்தாலும் கூட இரவு காலை 10-3 மணிக்கு மேலே எப்போதும் பனியிலே இருக்கிறதுனால வெயிலையும் போய் நிற்க முடியாது. அப்போ விடல் வந்து சுல்லும் நம்ம உடம்புல அடிக்கும், அப்போ உடம்பே எரியிற மாதிரி இருக்கும். குளிர்ந்தால் குளிரிலும் நம்ம வீரர்கள் நிற்க முடியாது, வெயில் இருந்தால் வெயிலிலும் நம்ம நிற்க முடியாது, 24 மணி நேரம் ஷூவும் போட்டிருக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷூவுக்குள்ள வேர்வை விட்டு அந்த வேர்வை ஐஸாக மாறி போச்சுன்னா சேத்து புண்ணு வந்து காலையே எடுக்கின்ற அளவுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். இரவுல தூங்கும் போது -90 டிகிரி செல்சியஸ் ஆகிடும், எல்லா பகுதியும் உறைந்து போயிருக்கும். என்னதான் பக்கத்துல கறியை போட்டு கொளுத்துனாலும் கூட நம்மளால தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏதோ பெட்ஷீட் போட்டு போயிட்டு நம்ம படுத்துக்கலாம் அப்படின்னா முடியவே முடியாதுங்க. ஸ்லீப்பிங் பேக் என்று சொல்லப்படுகின்ற சவப்பெட்டி மாதிரியான ஒரு பகுதிக்குள்ள நம்ம ராணுவ வீரர்கள் எல்லாம் படுத்துக்கிட்டு ஜிப்ப போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவாங்க. அதுலயும் இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்லீப்பிங் பேக்லயும் சில சமயம் குளிர் எடுக்கும், அதனால அங்க இருக்கின்ற ஐசுகளை போட்டு கொதிக்க வச்சு தண்ணி ஹாட் ஆக்கி வாட்டர் பாட்டில ஊத்தி முதுகுக்குள்ள வச்சுக்கோங்களாம், கொஞ்சம் கதகதவாக இருக்கட்டுமே என்பதற்காக. இவ்வளோ கொடுமைகளும் நம்ம இராணுவ வீரர்கள் அனுபவிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே எக்கச்சக்கமான பணி இருக்கிறதுனால எப்போ வேண்டுமானாலும் பனிச்சரிவு ஏற்படும், அதனால பனிச்சரிவு ஏற்பட்டு நம்ம இராணுவ வீரர்கள் மாட்டிக்குவாங்க. அப்படியும் இல்லாத ஒரு காலகட்டம், பனிச்சரிவுகள் மாட்டி காப்பாற்றப்பட்டாலும் உடனடியாக ஹெலிகாப்டர் கொண்டு வந்து நிறுத்தி இராணுவ வீரர்களை ஏற்ற முடியாது. குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் இராணுவர்கள் தூக்கிக்கிட்டே செல்லணும்.
அதனால அதுக்குள்ளாக குளிரில் உறைஞ்சி இறந்தே போயிடுவாங்க. தினம் தினம் சியாச்சின் என்ற பகுதி இருக்குது இல்லையா, அங்க ரெண்டு வீரர்கள் இந்த பணியால் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள் நம்ம ராணுவ வீரர்கள். இப்படி கடுமையான ஒரு நிலையில இருந்துதான் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று நம்ம ராணுவ வீரர்கள் செய்கின்ற தியாகத்தை பாருங்க. ராணுவ வீரர்களை பற்றி இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ லடாக்ல போயிருக்கின்ற வீரர்கள் லடாக்ல இருக்கிற மக்கள் கிடையாது, காஷ்மீர்ல இருக்கின்ற மக்களும் கிடையாது. ஏன் நான் இதை சொல்ல வரேன்னு கேட்டா, லடாக்ல இருக்கிற மக்களுக்கு பணி வந்து பழகி போயிருக்கும். அதனால லடாக்ல போய் எல்லையில் போகிற பகுதியில் போய் அங்க போய் நிக்கிறதுக்கான எந்த ஒரு கஷ்டம் இருக்காது. அதே மாதிரி காஷ்மீர்ல இருந்து போறவனுக்கும் லடாக்ல வந்து போய் பாக்குறதுக்கான எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. ஏன்னா அவன் பணியிலே பிறந்து பணியிலே வளர்ந்துவன். ஆனால் நம்ம ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டம், எழுதப்படாத ஒரு சட்டம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கன்னியாகுமரியில் இருக்கிறவன் தான் லடாக்ல போய் வேலை செய்வான், உத்தரப்பிரதேசில் இருக்கிறவன் தான் லடாக்ல போய் வேலை செய்வான். காரணம் என்னவென்று கேட்டால், பக்கத்துல சைனா இருக்குது, இங்க லடாக்ல இருக்கவனே போட்டா ஏதாவது ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். புரியுதா, நண்பர்களாக பழகுவாங்க, நாளைக்கு சண்டை வந்தா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்களா நம்ம நாட்டுக்கு எதிராக, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படும் என்பதற்காக தான் லடாக்ல இருக்கிறவனை கன்னியாகுமரிக்கு போடுவாங்க, கன்னியாகுமரி இருக்கிறவன வந்து லடாக்ல போடுவாங்க. அப்ப கன்னியாகுமரியில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அவன் வெயிலே வளர்ந்தவன், லடாக்கு போனா குளிர்ல எப்படி அவனால வந்து சமாளிக்க முடியும். அதனால இவ்வளோ கஷ்டங்களையும் அங்க போய் சமாளிச்சுட்டு தான். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன், 90 நாட்களுக்கு லடாக்கள் போன்ற இருக்கின்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த ட்ரைனிங் பிரிதுல சொந்த பந்தங்கள் தாய் தந்தையர் இறந்தா கூட எந்த விதமான லீவும் கிடையவே கிடையாது அப்படின்ற ஒருத்தர் நினைச்சுக்கோங்க. ஏனென்றால் அந்த பகுதிக்கு என்னதான் மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்து லடாக்குக்கு போனாலும் லடாக்குக்கு தனியாக ஒரு ட்ரைனிங் எடுக்கணும். அந்த பனி பிரதேசத்தில் எப்படி வாழணும் என்பதற்காக, எப்படி ஷூ போகணும், எப்படி உடை போகணும், எப்படி உணவு சாப்பிடணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அங்கே போய் தனி ட்ரைனிங் கொடுப்பாங்க. உணவு என்று சொல்லுகின்ற போது தான் நம்மளுக்குள்ள ஒரு விஷயம் வருது, லடாக்ல எப்படி சாப்பிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த எல்லையில் இருக்கவங்க பனியாக இருக்கிறதுனால பசியே எடுக்காதான். அதனால மதிய வேலையில தான் சூரியன் வருகின்ற போது உயிர் வாழணுமே என்பதற்காக வேண்டா விருப்பாக சாப்பிடுவாங்களாம். புரியுதா, அவ்வளவு கொடுமையான தருணங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டுதான் நம்மை காப்பாற்றுக்கிறாங்க. ஆனா இங்கு இருக்கின்ற தேச துரோகிகள் நமக்கு எதிராக பேசி கொண்டு இருக்கின்றார்கள். இங்க கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த கம்யூனிஸ்ட் கட்சி இங்க நம்ம தமிழன் ஒரு பழனி வந்து எல்லையில இறந்து போயிட்டார், இங்க வந்தார், அவருக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல் எவனா ஒருத்தன் கம்யூனிஸ்ட் கட்சிக்கார எவனா ஒருத்தன் தெரிவிச்சானா, இல்ல அவருடைய இறுதி சடங்கை வந்து யாராவது கலந்துகிட்டாங்களா, இல்ல அவங்களுடைய குடும்பத்துக்கு ஏதாவது ஒருத்தன் யாராவது ஆறுதல் சொன்னானா? இங்க கம்யூனிஸ்ட் கட்சி என்பது சைனாவுக்கு முட்டு கொடுக்க தான் இருக்கான். இந்தியா எப்படி வளர வேண்டும் என்பது சைனா பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? சைனாவில் சொந்த நாட்டு மக்களுக்கே மதிப்பளிக்காத, குரலுக்கு மதிப்பளிக்காத மிருகங்களா இருக்கிற சைனாவை பார்த்து இந்தியா வந்து கத்துக்கணுமா? இங்க ஜனநாயகம் இருக்கிறது, எதிரியும் இங்க பேசலாம், துரோகியும் பேசலாம், அப்பேற்பட்ட ஒருத்தன் போய் சைனா பார்த்து கத்துக்கணும் வளர்ச்சி அடையன்னா இங்க இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு மூளை இருக்கா இல்லையா? இவங்க நம்ம நாட்டுக்காக இருக்காங்களா, சைனாவுக்காக இருக்காங்களா? அதுக்கப்புறம் கடைசியான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் தொலைக்காட்சி சேட்டை தந்திரன் அந்த நிகழ்ச்சியில சொல்றா, ஒரு ஆள் ஏறி நின்றுட்டு அவன்லாம் எப்படிலாம் வாய்க்கு வந்தபடி திட்டலாம்னு ஒரு ஆசையாகத்தான் இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லடாக் பகுதியை எதுக்காக யூனியன் பிரதேசமாக மாத்தினாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே யூதர்கள் இஸ்ரேல்ல இருக்கின்ற யூதர்கள் வந்து லடாக் பகுதியில 6,000-8,000 பேர் குடியேறிட்டாங்களாம். அதை முழுக்க முழுக்க இஸ்ரேலியர்கள் குடியேற பகுதியாக இருக்கணும் என்பதற்காகத்தான் மோடி அவர்கள் லடாக்கை இரண்டாக பிரித்தார்களாம். எவ்வளவு துரோகம் பாருங்களேன், ஜம்மு வேற லடாக் வேற பிரிச்சாங்களா? அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இஸ்ரேல்கார வந்து லடாக்ல குடியேற இது இஸ்ரேலுக்கும் சைனாவுக்கும் உள்ள பிரச்சனையா ஆயிடும். அப்போ இஸ்ரேலுக்கும் சைனாவுக்கும் ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா உடனே அமெரிக்காக்காரன் இஸ்ரேலுக்கு ஆதரவாக வந்து சைனாவை அடிப்பான் அப்படி என்று மோடி தந்திரம் பண்ணி, காஷ்மீர் என்பது ஒரு பொது பகுதி, அந்த பகுதியை உலக நாடுகளுடைய நிர்பந்தத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்தியாவுடன் மோடி இணைச்சுக்கிட்டாரு. இணைச்ச கையோடு இல்லாம லடாக்கை வந்து தனியா யூனியன் பிரதேசமாக மாத்திட்டு, அங்க யூதர்களை குடியேற வைக்கிறாரு. அது இஸ்ரேல் பகுதி ஆயிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்களை சைனாக்காரன் புரிஞ்சுக்கிட்டு தான், அடடா மோடியுடைய தந்திரத்தை இனி விடவே கூடாது, அவங்க ஒரு துரோகி என்று நினைச்சுக்கிட்டு சைனாக்காரன் இப்போ வந்து லடாக்ல நம்ம கிட்ட சண்டை போடுறானா? இந்த மாதிரி ஒரு கலைஞர் டிவியில சைனாவுக்கு ஆதரமாக ஒரு கருத்தை தெரிவிக்கிறானே, சைனா நல்லவே அப்படின்னு நம்ம மக்களிடையே பரப்புறானே, தமிழ்நாட்டில் இருந்துக்கின்னு இங்க இருக்கிற காசு எல்லாவற்றையும் புழங்கிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வயிறு வளர்த்துக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு நாளைக்கு தமிழ்நாட்டை ஆள போறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா ஸ்டாலின், அவருக்கு தெரியாம அவங்க கலைஞர் டிவியில இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வருமா நம்ம நாட்டுக்கு எதிராக? இது தேச துரோகம் இல்லையா? இந்த தேச துரோகத்தை இங்க இருக்கின்ற ஆட்சியாளர்கள் எப்படி பாக்குறாங்க? இவனை ஒரு ஆளை வளர விட்டா நாளைக்கு சத்தியமா எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி தேசத்துக்கு எதிராக கலைஞர் டிவி போன்றவங்களுக்குலாம் ஒரே ஒரு செய்தியை சொல்றேன், சைனாவில் ஹாங்காங்னு ஒரு பகுதி இருக்கு, அந்த பகுதி நம்ம நாட்டுக்கு ஆதரவாக பேசியிருக்கு.
அங்கே இருக்கின்ற ஜனநாயகம் வேறு எங்கே இருக்கிறது? அப்படி ஒரு ஜனநாயக நாடு நம்முடன் சண்டை போட்டு சைனாவை தூள் தூள் ஆக்கப் போகிறது, தனித்தனிய நாடாக பிரித்து கொடுப்போகுது அப்படின்னு நம்பிக்கை ஹாங்காங்காரன் தெரிவிக்கிறான். அவனுக்கு இருக்கின்ற இந்தியா மீது நம்பிக்கை கூட இங்கே இருக்கின்ற கலைஞர் டிவியில் வேலை செய்யணும்னு தெரியல பாரு அப்படின்னு போது கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேளுங்க, தைவானும் நமக்குத்தான் சப்போர்ட்டாக இருக்குது, சைனா கூடவே இருந்தாலும் கூட. அதே ஒரு போச்சுன்னா திபெத் நமக்கு வந்து ஆதரவாக இருக்கிறது. இப்படியெல்லாம் சைனாவில் இருக்கின்ற பகுதியே நமக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது நம்மளா கூட இருக்கிற கலைஞர் டிவி போன்ற ஆட்கள் அதில் வேலை செய்கிறோம் புள்ள இந்தியாவுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறான், இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமானதாக இருக்குமா? அதுவும் கற்பனை எப்படிலாம் சிந்தனை போது பாரு அவங்க கிட்டலாம், இதெல்லாம் எப்படி நம்ம மன்னிக்க முடியும்? அதனால தான் சொல்கிறேன், ஒன்று தேசப்பற்றோடு இருங்க, நம்ம பொருட்களை வாங்குங்க, நம்ம இராணுவ வீரர்கள் நமக்காக எப்பேற்பட்ட தியாகங்களை செய்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. மூன்றாவது, கலைஞர் டிவி போன்ற திமுக போன்ற நண்பர்களுக்கு பாடம் புகட்டும் பதிமாக, எங்கள் தாய் நாடு எங்கள் நாடு எங்கள் மாநிலம், நாங்கள் ரெண்டாக பிரிப்போம் மூணாக பிரிப்போம், புரியுதா? அது யூனியன் பிரதேசமாக வச்சுருப்போம் இல்லை ஸ்டேட்டாக வச்சுருப்போம், அது எங்கள் விஷயம், புரியுதா? எங்கள் மக்களுக்கு நாங்கள் சாப்பாட்டு கொடுக்காம காசு கொடுக்காம அவங்கள கொன்று குவித்தா யோ ஒரு மாநிலத்தில் ரெண்டாக பிரிச்ச, புரியுதா? அது என்ன இவ்வளோ துரோகம் செய்கிற, இவ்வளோ கொலை பண்ணுற, இவ்வளோ குத்துற, இது நியாயமா என்று கேட்பதற்கு ஒன்று உரிமை இருக்குது. ஆனால் அந்த மக்கள் நல்லா வாழணும் எல்லாவற்றும் என்பதற்காக தான் எங்கள் மாநிலத்தை நாங்கள் யூனியன் பிரதேசமாக வச்சுருப்போம், அப்படி இல்லை ஸ்டேட்டாக கூட வச்சுருப்போம். அதை கேட்க நீ யார் என்று கலைஞர் டிவியில் கூலிக்கு மாறடிக்கின்ற கைகூலிக்கெல்லாம் நம்ம சத்தியமாக எடுத்து சொல்லணும். இந்த சொல்லும் விதமாகத்தான் பார்த்திபன் சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு இந்தியனும் மூன்று சைனாக்காரனை கொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒவ்வொரு இந்திய இராணுவ வீரனும் 20 சைனா வீரர்களை கொன்று குவிக்கணும் அப்படின்னு உத்வேகம் ஊக்குவிக்கும் விதமாக பார்த்திபன் தான் நடிகர்களையும் முதல் முதலாக சீனாவுக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிருக்கார். இங்கே கம்யூனிஸ்ட்னு இருப்பாங்க, இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க. திமுக ஆட்கள் இருப்பாங்க, அவங்க தலைமை என்ன சொல்லுதுன்னு கேட்க மாட்டாங்க. இப்போது ஸ்டாலின் இருக்காரு, இறந்த பயணிக்கு இரங்கல் இறந்தார் இல்லையா நம்ம இராணுவ வீரர் பழனி, அவருக்கு இரங்கல் சொன்னார், அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னார். ஆனால் அவங்க டிவியில் இருக்கிறவங்க எல்லாம் இந்தியாவுக்கு எதிராக பேசிகிட்டு இருப்பான், சைனாக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருப்பான். உதயநிதி அவர்கள் வந்து நம்ம இராணுவ வீரர்களுடைய பெருமையை பேச, உதயநிதி இன்னைக்கு நம்ம இராணுவ வீரர்களுடைய பெருமையை பேசியிருக்காரு. ஆனால் அவன் டிவியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை கழிவு கழிவு ஊற்றிட்டு இருக்கான். அதில் ஏதாவது ஒரு 10 பைசா உண்மை இருக்கிறதா? கிடையாது. பார்த்திபன் ஒரு நடிகராக இருந்தாலும் அவருக்குள்ளே இருக்கின்ற உத்வேகம் சத்தியமாக சொல்கிறேன், கலைஞர் டிவியில் வேலை செய்கிறவனுக்கு கிடையவே கிடையாது. இந்த நாட்டை நான் தான் காப்பாற்றுவேன், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், நாட்டு மக்களுடைய எல்லா விதமான துன்பத் துயரத்தையும் நான் தான் கண்டிருக்கிறேன், இப்படி தான் இந்த அரசு செயல்படணும் என்று எல்லா விதத்திலும் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்து சொல்லி சொல்லி எல்லாருக்கும் நான் விளக்குறேன், என் கடமை இருக்குதுன்னு சொல்கிறாரே, அவங்க கலைஞர் டிவிக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு தெரியாதா? டேய் சேட்டை தந்திரன்புல போய் நீ பேசுறியாடா, அறிவு கட்டம் உண்டும், இது நம்ம நாடுடா, புரியுதா? 1000 உண்டுங்கள் ஜாதி அந்நியர் புகழ்வது என்ன நீதி பாரதியார் பேசினார் இல்லையா, நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கண்டா, எப்புறா நீ சீனாக்காரனுக்கு ஆதரவாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலைஞர் டிவி கண்டனம் தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? சமூக வலைத்தளங்களில் போய் பாருங்க, நான் பேசுனது அத்தனையும் சமூக வலைத்தளங்களில் வந்த விஷயங்கள் தான். எனக்கு மனம் கொதிக்குது, என்னை பின்தொடர்வுகளுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்றத ஒரு ஆசை. இன்னொரு விஷயம் என்ன ஒன்று பாருங்க, அமெரிக்கா நம்மளுக்கு ஆதரவாக இருக்கு, எல்லோரும் நமக்கு ஆதரவாக இருக்காங்க, ஆனால் நம்ம கூட இருக்கிறவன் நம்மளுக்கு ஆதரவாக இருக்கிறானா அப்படின்னு சந்தேகமாக இருக்குது. எத்தனை நாளும் அண்ணன்னா மாமண்ணா மச்சான்னா, ஆனால் இன்னைக்கு சைனாக்காரன் வந்து அடிக்கிறான்னு ஒன்று சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறான், இதுதான் மாபெரும் ஒரு துரோகமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து மோடி கிட்ட பேச போகிறார், புரியுதுங்களா? நம்ம நாட்டுக்காக அவர் என்ன சொல்ல போகிறாரு, மோடி ஸ்டாலின் கிட்ட என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ற விஷயத்த நாளைக்கு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். தயவு செய்து நம்ம நாட்டு பொருட்களை வாங்குங்க, நம்ம நாட்டு வீரர்கள் நமக்காக செய்யப்படுகின்ற தியாகத்தை எல்லா மக்களிலும் கொண்டு போய் சேருங்க. மூன்றாவது, கலைஞர் டிவி போன்ற தரமற்ற டிவிகளை பார்க்காதீங்க. நன்றி, வணக்கம்.